இதை புரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பதியம் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த பீஃப் ஈரல் மண்ணீரல் தொக்கு செய்ய போகிறோம். முதல்ல கடையிலேருந்து இப்போ நம்ம ஒரு 200 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ மண்ணீரல் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதாவது ரெகுலராக இருக்க ஈரல் வேறு, இது வந்து மண்ணீரல் அதிகமான இரும்பு சத்து இருக்கக்கூடிய ஒரு மிக நல்ல ஒரு உணவுப் பொருள் இது நம்மளுக்கு. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா பெண்கள் இருக்கட்டும், இந்த கருத்தரிக்கிற காலங்களில் வளரிளம் பெண்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்க ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க, அதாவது ரத்த சோகை இருக்கும். அது காரணம்னா அவங்க உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு. இரும்பு சத்து குறைபாடு உடல் தானாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்காது. இரும்பு சத்து வந்து நம்ம உணவுப் பொருட்களின் வாயிலாக தான் நம்ம அதை இது பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா, இப்போ முதல்ல நம்ம கொஞ்சம் லைட்டாக கழுவிக்கலாம். இதை நம்ம கழுவிட்டு நம்ம இது பண்ணலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த உணவுப் பொருள் வழியாக தான் நம்ம இரும்பு சத்தை நம்ம உடலில் வந்து இது பண்ண முடியும். ஆனால் நம்ம உணவுகள் இரும்பு சத்து குறைவு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நிறையா பேர் பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, அத்திப்பழம் சாப்பிடுவாங்க, ஆனால் அதிலெல்லாம் ரொம்ப குறைவான அளவில் தான் இரும்பு சத்து இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்க பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி 4 கால் விலங்குகளுடைய ஈரலில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குது. இடைப்பட்ட நேரத்தில் நம்ம அதை நம்ம கழுவிடலாம். சும்மா லைட்டாக ஒரு ஆட்டை கழுவி விட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதை வந்து நம்ம வேக வைக்கணும். லைட்டாக வேக வச்சோம்னா தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, இல்லாட்டினா ஒரு மாதிரி அறுக்க முடியாது, குழ குழன்னு வரும், ஒரு மாதிரி கரைஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு ஒரு மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிட்டோம்னா அந்த மண்ணீரல் வந்து ஒரு மாதிரி நல்ல கெட்டித்தன்மையாக இருக்கும், நம்மளுக்கு அறுக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரல், அது குறிப்பாக ஆட்டு ஈரலாக இருக்கட்டும், மாட்டு இப்போ நம்ம தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், 2-3 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இவ்வளோ வெள்ளைப்பூடு தேவையில்லை, கொஞ்சம் இருந்தால் போதும். இந்த வெள்ளைப்பூடு இதை தான் நம்ம வந்து இந்த பொருளுக்கு தேவையானதாக நம்ம வைக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு ஒரு 5 நிமிஷத்தில் வெந்து ஓரளவு இருகினது மாதிரியான ஒரு தன்மையோடு நம்மளுக்கு அந்த மண்ணீரல் கிடச்சிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா இந்த தண்ணியை நம்ம வடித்து கீழே ஊற்றிட்டு இதை நம்ம அறுக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம தண்ணியெல்லாம் இல்லாமல் இருத்து எடுத்துக்குவோம். அதை அருங்க, நல்லா எப்படி வருங்க, அல்வா துண்டு மாதிரி வருது பாருங்க. நல்லா கொஞ்சம் வெந்தோடனே நல்லா அல்வா துண்டு மாதிரி நல்லா வந்துடுச்சு. இப்போ அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதை வந்து அந்த இப்போ இது மாதிரி இருக்கிறத நம்ம சின்ன சின்னதாக அறுக்கணும். ஆமாம், இப்போ அறுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கா? ஆனால் இதே இது நீங்கள் அந்த ஒரு 5 நிமிஷம் வேக வைக்காமல் அறுத்திங்கன்னா மாதிரி கொல 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 கொலன்னு வரும். அந்த ஒரு சேஃபுக்கு நமக்கு இது பாருங்கள், இது நல்லா அறுக்கும்போது நல்லா அல்வா துண்டு மாதிரி வந்து விழுகுது பாருங்கள், அப்படி பார்க்கும்போது நல்லா இருக்கா? ஆனால் இதே இது நீங்கள் இப்போ அந்த வேக வைக்காமல் அறுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா துண்டு துண்டாக வந்து விழுகாது, ஒரு மாதிரி பிஞ்சிக்கிட்டு கொல கொலன்ட்டு ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி துண்டு துண்டமாக விழுகாது நம்மளுக்கு. ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் அந்த மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம அழகாக அப்படி துண்டு துண்டா துண்டு துண்டா நம்ம சின்ன இதில் கடலை மிட்டாய், தேங்காய் மிட்டாய்லாம் அப்படி நல்லா சரிஞ்சு தரமாக விட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம அந்த ஈரலை வந்து நம்ம வெட்டிக்கும். ரொம்ப நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிக்க பொருள். அதான் சொன்ன மாதிரி கிலோ கணக்கில் பேரிச்சம்பழம் திங்கிறதுக்கு இது நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு 1/2 கிலோ அல்லது மாதத்துக்கு ஒரு 1/2 கிலோ நீங்கள் இந்த மண்ணீரல் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு உடலுக்கு அதிகமாக கிடைக்கும், இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். அதனால் அனிமிக், அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஹீமோக்ளோபின் வந்து நம்முடைய ரத்தத்தில் அதிகமாக உற்பத்தி ஆகும். ஒரு மாதத்துக்கு நீங்கள் வார வாரம் சாப்பிட்டீங்கன்னா உடனடியாக விரைவாக நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிரும். இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், உள்ளே ஒரு நல்ல ஒரு திருநெல்வேலி அல்வா மாதிரி நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் அப்போ நம்ம வெட்டி வச்சிட்டோம், துணுமா வெட்டி வச்சிட்டோமா, இப்போ இதெல்லாம் நம்ம அறுத்து வச்சிட்டோம், தேவையான நம்ம பொருட்கள்லாம் இருந்தோம். இப்போ அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டை நம்ம ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோம். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிட்டோம். இப்போ ஒரு கடாயை அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லா சட்டி சூடுனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். அப்புறம் நம்ம வழக்கமாக தாளிக்கிற ஐட்டம் தாங்க, அந்த பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் போட்டு லைட்டாக இது பண்ணிட்டு, முதல்ல பச்சை மிளகாய், நம்ம 2 வெட்டி வச்ச பச்சை மிளகாயை நல்லா காரமாக இருக்கட்டும் அப்படின்ற காரணம் பச்சை மிளகாயை போட்டு எண்ணெயில் வதக்குறோம். கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம வெங்காயத்தை வதக்கணுங்க. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும், மிதமான அந்த சூட்டில் நல்லா ஒரு நல்ல செவக செவக வதங்கணும். நல்லா வதங்கினா மட்டும்தான் நல்லாயிருக்கும். நம்ம அடுப்பை கொஞ்சம் நல்லா முன்ன பின்ன ஏற்றிக்கணும், அப்பப்போ ஏற்றி இறக்கிட்டு கருகி விடாமல் ஏற்றி விட்டு இறக்கிடுனேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளியை கொட்டுறோங்க. நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய 2 தக்காளி, தண்ணியே நம்ம சேர்க்கறது இல்லை,
சரிங்களா. வெறும் இதுதான், ஏன்னா திக்காக தொக்கு மாதிரி வைக்க போகிறோம், குழம்பு மாதிரி வச்சா நல்லா இருக்காது. நல்லா திக்காக வச்சுருந்தா மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். அதனால் இப்போ அந்த தக்காளியை வந்து நம்ம வதக்கிட்டோம். கொஞ்சம் உப்பு போட்டு, தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக தக்காளி நல்லா மையும், அந்த மசாலோட நல்லா சேரும் உப்பு, கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், மஞ்சத்தூள் போட்டாலும் அது கருப்பு கலரில் தான் வரும், பட் என்ன கலருக்காக இல்லைன்னா கூட உடல் ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம அந்த அசைவத்தில் மஞ்சத்தூள் சேர்க்கறது ரொம்ப நல்லது. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு தக்காளிலாம் வந்தோடனே நம்ம அந்த வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, துண்ட துண்டமாக வெட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த மண்ணீரலை கொட்டி லைட்டாக கிண்டி விட்டுக்கணும். தண்ணியே ஊற்றக்கூடாது இந்த தக்காளி, இந்த இதில் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய தண்ணி இது தான், வேறு தண்ணியே ஊற்றக்கூட. தண்ணி ஊற்றுனா அது ஒரு மாதிரி குழ குழன்னு இதாயிரும். நம்ம திக்காக தொக்கு மாதிரி வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். இதை இப்போ பெண்ணஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் இந்த மாதிரி இடங்களுக்கு ஊற்றியும் சாப்பிட்டுக்கிட்டு இதை பக்கத்து சைடிஸ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நல்லா காரமாக இருக்கும் நல்லா. இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சு பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா வளைச்சி அப்படியே போட்டு கிண்டிக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுருந்தோம். ஒரு தட்டு போட்டு மூடிடணும், மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அப்பப்போ அப்படி போய் கிண்டி, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலையில் அடி பிடிக்கக்கூடாது, நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த அதுக்குள்ளே இருந்தே உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இடைப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் மிளகு, ஏன்னா எப்பயுமே அசைவத்தில் மிளகு சேர்க்கணும், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், நம்ம உப்பு உரப்புக்கிட்ட அந்த மாதிரி நம்ம மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்கக்கூடாது, இந்த தண்ணி வற்றணும். அதனால் நம்ம கொஞ்சம் சிம்மில் வைக்கணும், அப்புறம் கொஞ்சம் கூட வைக்கணும். இப்படியே வச்சு வச்சு பக்கத்துலேயே இருந்து அதை அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதை கொஞ்சம் மூடி வச்சு சிம்மில் வச்சுக்கிட்டோம்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றி அந்த தொக்கு பதத்துக்கு வருது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அப்பா அருமையாக இருக்கா? இது கூட நல்ல பதம் தான். நம்ம அப்படியே நம்ம அடி பாருங்கள், அந்த அடி பிடிக்காம இருக்கலாம், நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்பா எப்படி இருக்குது பாருங்கள், தோழர் சூப்பராக இருக்கும். தோழர் வா, ஐயோ சாம்பார் சோத்துக்கும் அந்த இதுக்கும் நல்லா இருக்கு தோழர். Mm.